மீண்டும் நாட்டை அழிப்பதற்கான முயற்சியில் ராஜபக்ஷவினர். பதவிகளை இழக்கும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தீபாவளி தின மின்வெட்டு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. கோதுமை மாவின் விலையை குறைக்காத நிறுவனங்கள் வெளியானது பகிர் தகவல். இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வரிகள் வெளியாகியுள்ள அறிவித்தல். மஹிந்த ராஜபக்ஷ உடல் பலமும் மன வலிமையும் குறைந்துள்ளதை உணர்ந்து மக்கள் நிராகரிக்க முன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறான நிலைமை ஏற்பட இடமளிக்காமல் பாதுகாப்பது மக்களின் பொறுப்பு. ராஜபக்ஷவினர் தமது குடும்பத்தில் ஒருவரை மீண்டும் ஜனாதிபதியாக முயல்கின்றனர். இது மீண்டும் நாட்டை அளிப்பதற்கான முயற்சியாகும். எந்த மனிதருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாத காலம் வரும். எனவே உடல் பலமும் மன வலிமையும் குறைந்துள்ளதை மஹிந்த ராஜபக்ஷ உணர்ந்து மக்கள் நிராகரிக்க முன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதன் காரணமாக இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் 43வது படையணியின் தலைவருமான பாட்டாளி சம்பிக்கரடவக்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகள் ரத்தாகும் என்பதால் கௌரவமான முறையில் பதவி விலகுமாறு கோருவதாகவும் அவர் கோரியுள்ளார். இரட்டை பிரஜா உரிமையுடன் இலங்கையில் மகிழ்ச்சிக்காக வேலை செய்யும் நபர்கள் தற்போது தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் சம்பிக்கர் அளவுக்க மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுடன் அந்த திருத்த சட்டத்திற்கு அமைய இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ நாட்டின் உயர் பதவிகளையோ வகிக்க முடியாது. இரட்டை குடியுரிமை பெற்றவர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக வேண்டுமாயின் அவர் தனது இரட்டை குடியுரிமை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தீபாவளி தினத்தன்று மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க வெளியிட்டுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 3 தினங்களுக்கான மின்வெட்டு அறிவித்தலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று மாலை அறிவித்திருந்தார். தீபாவளி தினத்தன்றும் மின்தடையை நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் தாம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பெரும்பாலும் தீபாவளி தினத்தன்று மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சந்தையில் கோதுமை மாவின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டின் பிரதான கோதுமை மா விநியோகஸ்தர்களான பிரேமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் இதுவரை விலையை குறைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நுகர்வோர் அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் கோதுமை மா பொதியில் விலை குறிப்பிடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை மீறியதால் கொழும்பு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் பிரேமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய சூழ்நிலையில் கோதுமை மா பொதிகளில் புதிய குறைக்கப்பட்ட விலைகளை குறிப்பிட்டு பிரேமா மற்றும் செரண்டிப் கோதுமை மா தயாரிப்புகள் எதிர்வரும் நாட்களில் சந்தையில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வரி விகிதங்கள் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சமூக பாதுகாப்புக்காக 466 மில்லியன் ரூபாயும் நலத்திட்ட உதவிகளுக்கு 124 மில்லியன் ரூபாயும் கல்விக்கான நலத்திட்டங்களுக்கு 16 மில்லியன் ரூபாவும் சுகாதார மற்றும் போசாக திட்டங்களுக்கு 10 மில்லியன் ரூபாவும் செலவிட வேண்டியுள்ளது. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு 1.1 டிரில்லியன் ரூபாவையும் அவர்களது ஓய்வூதியத்திற்காக மேலும் 3.2 பில்லியன் ரூபாயையும் அரசாங்கம் செலவிட வேண்டியிருக்கின்றது. வீழ்ச்சியடைந்துள்ள அரசு திரைசேரியை உயர்த்துவதற்காக புதிய வரிகளை விதிக்கும் உள்நாட்டு வருமான சட்டமூலத்தை அரசாங்கம் கடந்த வாரம் வர்த்தமானியில் வெளியிட்டது. நிதியமைச்சருக்கும் அதிபருமான ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதத்திற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வருமான யோசனைகளின் தொடர்ச்சியே இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் நாட்டை அழிப்பதற்கான முயற்சியில் ராஜபக்ஷவினர். பதவிகளை இழக்கும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தீபாவளி தின மின்வெட்டு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. கோதுமை மாவின் விலையை குறைக்காத நிறுவனங்கள் வெளியானது பகிர் தகவல்.
இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வரிகள் வெளியாகியுள்ள அறிவித்தல்.